மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வெக்டார் ப்ராடக்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். வெக்டார் ப்ராடக்ட்னா என்ன? ரெண்டு வெக்டார் குவான்டிட்டிஸை ப்ராடக்ட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சரும் ஒரு வெக்டார் குவான்டிட்டியாக இருந்தால் அதை வந்து நம்ம வெக்டார் ப்ராடக்ட் அல்லது கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே நம்ம டாட் ப்ராடக்ட்டுக்கு டாட் சிம்பிள் யூஸ் பண்ண மாதிரி இங்கே வந்து நம்ம கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு இந்த கிராஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த டெஃபினிஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ அங்கே எப்படி ஒர்க்கை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து ஸ்கேலார் ப்ராடக்டை பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே நம்ம டார்க் எடுத்துக்கலாம். அப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் இன்டு எஃப் வெக்டார். அதாவது டார்க்குங்கிறது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஃபோர்ஸ். ஓகேவா? அப்போ இது ரெண்டுமே என்னது, வெக்டார் குவான்டிட்டிஸ். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப கிடைக்கிற டார்க்கும் வந்து என்னது, ஒரு வெக்டார் குவான்டிட்டி தான். சரியா? அப்போ டார்க்னால் என்ன? இப்போ நீங்கள் ஒரு டோர் ஒன்று எடுத்துக்கிறீங்க. அப்போ டோரோட ஒரு எண்டை வந்து நம்ம ஒரு ஆக்சிஸில் ஃபிட் பண்ணியிருப்போம். அப்போ அந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த டோர் என்னாகும், ரொட்டேட் ஆகிற மாதிரி தான் நம்ம டோர், நம்ம வீட்டில் இருக்கிற அந்த டோர்ஸ் எல்லாமே நம்ம வடிவமைச்சிருப்போம். இப்போ இந்த ஆக்சிஸில் இருந்து நான் இவ்வளோ தூரத்தில் ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ இதிலேருந்து இந்த பாயிண்ட் வர உள்ள இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். சரியா? அல்லது இதை வந்து சும்மா சாதாரண ஒரு பொசிஷன் வெக்டாரால், இனிமேல் நம்ம பின்னாடி தான் அந்த பொசிஷன் வெக்டார் படிக்க போகிறோம். அல்லது இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்களேன், இதிலேருந்து இது வர இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு இடையில் இருக்கிற அந்த தூரத்தை வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரை நம்ம ஆர் வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ ஃபோர்ஸ் நான் இந்த டைரெக்ஷனில் கொடுக்குறேன். அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாருக்கு ஃபோர்ஸை வந்து நான் பர்பண்டிகுலராக கொடுக்கும் பொழுது, இதில் இப்போ இந்த இந்த டோர் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்படி ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இது என்னாகும், ரொட்டேட் ஆகும். ஓகேவா? ஆமாவா இல்லையா? அதோடய ஆக்சிஸை பொறுத்து அப்போ இது இப்படி ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். சரியா? ஒருவேளை இப்போ நான் ஃபோர்ஸை இந்த டைரெக்ஷனில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு டோரோட இந்த எண்டில் நான் இப்படி ஃபோர்ஸ் கொடுக்குறதுனாலையோ அல்லது இந்த டைரெக்ஷனில் அதுக்கு ஆப்போசிட்டாக இப்படி அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரோட டைரெக்ஷன்லேயோ அல்லது அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயோ நான் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அந்த டோர் ரொட்டேட் ஆக போகிறது இல்லை. எப்போ அது ரொட்டேட் ஆகும், நான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாருக்கு பர்பண்டிகுலராக ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது மட்டும்தான் என்னால் அந்த டோரை என்ன பண்ண முடியுது, ரொட்டேட் பண்ண வைக்க முடியுது. அப்போ இங்கே டார்க் எப்போ தான் ப்ரொடியூஸ் ஆகுது, ஆரும் எஃப்பும் ஒன்றுக்கொன்று பர்பண்டிகுலராக இருந்தால் மட்டும்தான். ஆரும் எஃப்பும் பேரலலாக இருந்தால் டார்க் ப்ரொடியூஸ் ஆகவே இல்லை. அங்கே எப்படி ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பேரலலாக இருந்தால் தான் ஒர்க்கு இருந்துச்சு, பர்பண்டிகுலராக இருந்தால் அந்த இடத்துல ஒர்க்கு இல்லை. அதே மாதிரி இங்கே ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பர்பண்டிகுலராக இருந்தால் தான் இங்கே டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா? பேரலலாக இருந்தால் அல்லது ஆன்டி பேரலலாக இருந்தால் ப்ரொடியூஸ் ஆகலை. ஒருவேளை இப்போ இதுதான் ஆக்சிஸ், ஆக்சிஸிலேருந்து இந்த பாயிண்ட் இதுதான் ஆறுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆறுக்கு நான் பர்பண்டிகுலராக ஃபோர்ஸ் கொடுக்காமல் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபோர்ஸாக ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இப்படி கொடுக்குறேன். சரியா? அப்போ இது ரெண்டு கடையில் இருக்கிற ஆங்கிள் வந்து டீட்டா. இப்போ நான் எஃப்ஐ இப்படி கொடுத்தா நான் என்ன பண்ணலாம், இந்த எஃப்ஐ ரெண்டு காம்போனண்ட்டாக பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும்போது ஒரு காம்போனண்ட், அப்போ இதிலேருந்து நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி வரைஞ்சால் அப்போ இந்த இதில் இருக்கிறது வந்து என்னது, எஃப் காஸ் டீட்டா. இன்னொன்று வந்து என்னது, எஃப் சைன் டீட்டா. அது இந்த எண்டிலேருந்து இதுக்கு நான் ஒரு கோடு போட்டேன்னா அப்போ இது வந்து என்னது, எஃப் சைன் டீட்டா. இப்போ இந்த எஃப் காஸ்டீட்டா ஆர் வெக்டாரோட டைரெக்ஷன்லேயே இருக்குது. ஆமாவா இல்லையா? இந்த எஃப் சைன் டீட்டா ஆர் வெக்டாருக்கு அப்படியே பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ இங்கே எஃப் காஸ்டீட்டா டார்க்குக்கு எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுமானா, கிடையாது. அப்போ இங்கே டார்க் எதை மட்டும்தான் பேஸ் பண்ணியிருக்கோம், அப்போ டார்க்கோட மேக்னிடியூட் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஆர் இன்ட்டு எஃப் இன்ட்டு சைன் டீட்டா. ஏன்னா இதோட மேக்னிடியூட் ஆறு, இதோட மேக்னிடியூட் எஃப் சைன் டீட்டா. அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு அங்கே டார்க்கோட மேக்னிடியூடு கிடைக்கும். ஆமாவா இல்லையா? புரியுதாப்பா? அப்போ இங்கே அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதோட பர்பண்டிகுலர் காம்போனன்ட். ஒருவேளை அது ரெண்டும் பர்பண்டிகுலராக இல்லாமல் சம் ஆங்கிள் அது ரெண்டு கடையில் இருந்தது அப்படின்னா, அப்போ அது ரெண்டு காம்போனண்ட்டாக பிரிக்கும்போது அதோட ஹரிசாண்டல் காம்போனண்ட் டார்க்குக்கு எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் பண்ணலை, பர்பண்டிகுலர் காம்போனன்ட் மட்டும்தான் இங்கே டார்க்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலோ அல்லது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இருந்தாலோ அது ரெண்டு காம்போனண்ட்டாக பிரிக்கும்போது அதோட பர்பண்டிகுலர் காம்போனன்ட் மட்டும்தான்,
அதாவது அந்த சைன் காம்போனண்ட்டு தான் இங்கே டார்க்குக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? அந்த டார்க் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு அதான் ரீசன். ஸோ இங்கே வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், ஆர் இன்ட்டு எஃப் இன்ட்டு சைன் தீட்டா. அப்போ இதை வச்சு தான் ஒரு வெக்டார் ப்ராடக்ட். அப்போ இதோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும்? அப்போ நம்மளுக்கு தெரியும், ஆர் வெக்டார்லேருந்து எஃப் வெக்டாரோட டைரெக்ஷனுக்கு நம்மளோட ரைட் ஹேண்டில் இருக்கிற இந்த ஃபிங்கர்ஸை நம்ம மடக்கணும். அப்படின்னா நம்மளோட தம்ப் எந்த டைரெக்ஷனை காட்டுதோ அதான் எந்த என்னது டார்க்கோட டைரெக்ஷன். அப்போ இங்கே டார்க்கோட டைரெக்ஷன் பேப்பர்லேருந்து அந்த ஆரோ மார்க் வெளியே வர்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த டைரெக்ஷனில் இப்படி இருக்கும், சரியா? அப்போ இது இந்த டைரக்ஷனில் தானே தம்ப் இருக்குது. அப்போ இந்த டைரெக்ஷனில் டார்க் ஆக்ட் ஆகும். அப்போ இதிலேருந்து நம்ம அப்படியே அந்த ஒர்க்கில் நம்ம ஸ்கேலர் ப்ராடக்டில் ஒர்க்கை வச்சு அதை எப்படி படித்தோமோ அதே மாதிரி இங்கே டார்க்கை வச்சு படித்தோன்னா இது நம்மளுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? அப்போ ஒரு வெக்டார் ப்ராடக்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த வெக்டார் ஹேவிங் எ மேக்னிடியூட். ஓகேவா? அப்போ ரெண்டு வெக்டார்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த இன்னொரு வெக்டார். சரி, ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஓகே, த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் டிஃபைன்ட் ஆஸ் அனதர் வெக்டார் ஹேவிங் எ மேக்னிடியூட். இந்த அனதர் வெக்டாருங்கிறது என்ன, இந்த ரெண்டு வெக்டார்ஸையும் வெக்டார் ப்ராடக்ட் பண்ணுறப்ப கிடைக்கிற இந்த வெக்டார். ஓகேவா? அதோட மேக்னிடியூட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த டூ வெக்டார்ஸ் அண்டு த சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம். அப்போ இந்த சி வெக்டாரோட மேக்னிடியூட் எதுக்கு ஈக்குவல், இந்த ரெண்டு வெக்டார்ஸோட மேக்னிடியூடையும் இந்த ரெண்டு வெக்டார்ஸுக்கு இடையில் இருக்கிற சைன் ஆங்கிளையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது. ஓகேவா? அங்கே வந்து ஸ்கேலர் ப்ராடக்டில் அது காஸ் ஆங்கிளை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு, இங்கே இது எப்படி இருக்குது, சைன் ஆங்கிளை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ப்ளஸ் இதுக்கு மேக்னிடியூடு மட்டும் இல்லை, இதுக்கு என்ன இருக்குது, டைரெக்ஷனும் இருக்குது. அப்போ இதோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் இருக்கிற பிளேனுக்கு சி வெக்டார் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ அதை எப்படி சொல்லலாம், த டைரக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் த டூ வெக்டார்ஸ். அப்போ இப்போ இந்த பேப்பரில் இந்த டைரெக்ஷனில் ஏ வெக்டார் இருக்குது. ஓகேவா? பி வெக்டார் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ சி வெக்டார் இது ரெண்டுக்கும் பர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் இருக்கும். அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அதோட டைரெக்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அப்போ ஏ வெக்டாரோட டைரெக்ஷனில் முதல்ல உங்களோட ரைட் ஹேண்டில் இருக்கிற ஃபிங்கர்ஸை வைங்க, வச்சுட்டு அந்த ஃபிங்கர்ஸை பி வெக்டாரோட டைரெக்ஷனுக்கு கொண்டு போங்க. இப்படி கொண்டு போனீங்கன்னா உங்களோட தம்ப் காட்டுறது தான் என்னது, சி வெக்டாரோட டைரெக்ஷன். அப்போ சி வெக்டார் இங்கே எப்படி இருக்குது, பேப்பர்லேருந்து அந்த ஆரோ மார்க் வெளியே வர்ற மாதிரி. ஓகேவா? அப்படி இருக்கும். இதுவே பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பி வெக்டாரோட டைரெக்ஷன்லேருந்து ஏ வெக்டாரோட டைரெக்ஷனுக்கு கையை கொண்டு போகணும். அப்போ உங்களோட தம்பு காட்டுறது, தம்பு எந்த டைரெக்ஷனை காட்டுது, இன் டு த பேப்பர், பேப்பருக்கு உள்ளே ஆரோ மார்க் போகிற மாதிரி காட்டுது. ஓகேவா? அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரும் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டாரும் என்ன கிடையாது, சேம் கிடையாது. ஏன்னா இதில் அந்த சி வெக்டார் வந்து பேப்பர்லேருந்து வெளியே வர்ற மாதிரி அப்வர்ட்ஸாக இருக்குது, இதில் வந்து டவுன்வர்ட்ஸாக இருக்குது. அப்போ இது ரெண்டத்தோட மேக்னிடியூடு சேமாக இருக்கலாம், பட் என்ன இல்லை, டைரக்ஷன் சேம் இல்லை. அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் நாட் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். பட் இதோட மேக்னிடியூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அப்போ அது ரெண்டும் என்னது, ஈக்குவல். ஓகேவா? ஆனால் டைரக்ஷனோடு சொல்லும் பொழுது, இதோட டைரக்ஷன் அப்வர்ட்ஸாக இருந்தால் இதோட டைரக்ஷன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எப்படி இருக்கும், டவுன்வர்ட்ஸாக இருக்கும். ஓகேவா? அப்போ அதை தான் வந்து இந்த என் கேப் சொல்ல வருது. அப்போ இந்த என் கேப்புங்கிறது என்னது, கேப் போட்டாலே அது யூனிட் வெக்டார். அப்போ இந்த யூனிட் வெக்டார் அதோட டைரக்ஷனை குறிக்குது. அந்த டைரக்ஷனை நம்ம எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம இதை செஞ்சு காமிச்சோம். இது மாதிரி எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக அந்த சைன் காம்போனண்ட்டு தான் அங்கே அது ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். காஸ் காம்போனண்ட்டால் எந்த வித கான்ட்ரிபியூஷனும் இருக்காது. ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கப்பா. தேங்க்யூ ஸோ மச்.